taste the daily ஆமாச்சன் அடி சார் ஏன் திடீர்னு மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கீங்க இல்லங்க திடீர்னு இல்ல ஏப்ரல் மாசமே உயர்த்த வேண்டியது இப்போ ஒரு 3 மாசம் போனா போகுது அப்படின்னு 4 மாசம் ஃப்ரீயா விட்டுட்டீங்களா இது எங்க கண்ட்ரோல் இல்லங்க எல்லாமே ஒன்றிய அரசினுடைய நீங்களே உங்க கண்ட்ரோல் இருக்கீங்களான்னு தெரியலையே ஆட்சியே சொல்றேன் ஓ அப்படியா எல்லாமே அவங்க கண்ட்ரோல்னா அப்புறம் எதுக்கு நம்ம ஏன் ஏப்ரல் மாசம் உயர்த்தி இருக்கணும் இல்ல ஏன் உயர்த்தல மக்கள் கஷ்டப்படக்கூடாது மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னா இல்ல எலெக்ஷன் வருது முடிஞ்சிட்டு பிறகு பாத்துக்கலாம் அப்படின்னா அப்படின்தான் இதெல்லாம் நியாயமா உங்களுக்கு எது நியாயம் இப்பவே தெரியுது நீங்க மக்களை ஏமாத்துறீங்கன்னு தெரியலையா அமலுக்கு வருதுங்கறத ஏப்ரல் 1 ல இருந்து அமலுக்கு வருதுன்னு அப்ப நீங்க வெளியிட்டுட்டு அப்ப நீங்க எலெக்ஷன் சந்திச்சிருக்கணுமா இல்லையா அப்ப மக்கள் உங்களுக்கு எப்படி ஓட்டு போட்டு இருந்திருப்பாங்க அதுக்கு பயந்துட்டு தான் இவ்வளவு நாள் காத்திருந்து அதுவும் பை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு 15ஆம் தேதி நீங்க ரிலீஸ் பண்ணி 1ஆம் தேதியில இருந்து காசை கட்டுங்கிறீங்க நியாயம் அதெல்லாம் நியாயம் அநியாயங்கிறதெல்லாம் இப்ப இல்ல சார் அரசு 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 என்ன சொல்லுதோ அதை கடைபிடிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படியா நீட் தேர்வு நடத்துங்கிறாங்க ஏன் எதிர்த்து கையெழுத்து வாங்குறீங்க நீட் தேர்வு நம்ம மக்கள் வேண்டாம்னு சொல்றாங்க மக்கள் புதிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை நீங்க அதை அக்செப்ட் பண்ணுங்கிறீங்க சொல்றாங்க நீங்க என்ன அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்ப கட்டணம் ஏத்த சொல்லி மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து எசென்ஷியல் எது மின்சாரங்கிறது எசென்ஷியல் மின்சாரம் இல்லாமல் இப்போ நம்ம இங்கே உட்காந்து பேட்டி எடுக்க முடியுமா கொடுக்க முடியுமா சொல்லுங்க அப்போ இந்த மின்சாரம் ஏன் காசு ஜாஸ்தி பண்ணிட்டீங்கன்னு கேட்டால் மின்சாரம் எசென்சியல் மின்சாரம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது என்ன இது விளக்கம் இல்லைங்க இப்போ ஒன்றிய அரசோட சண்டை போட்டுட்டு இப்போ நமக்கு தேவையான மின்சாரம் நம்ம நாட்டிலே இப்போ பாருங்கள் நெய்வேலியில் உற்பத்தி ஆகுது ஆனால் முழுமையாக நமக்கு கிடைக்கல கூடங்குளம் அதே மாதிரி உற்பத்தி ஆகுது நமக்கு கிடைக்கல இதெல்லாம் ஒன்றிய அரசினுடைய நம்ம என்ன சார் பண்ணணும் நமக்கு ஒரு விஷயம் வரலன்னா அதை உற்பத்தி நம்ம பண்ணணும் இல்ல 3 ஆண்டு கால ஆச்சு நம்ம என்ன பண்ணணும் இருங்க சார் தெர்மல் பிளான்ட் இப்ப வந்து நிலக்கரி வந்து அதானிட்ட வாங்கினீங்க அது ஏற்கனவே அந்த இவங்க வந்து சென்ட்ரல் கமிட்டியே வந்து இந்த இது பூரா நிலக்கரி பூரா உபயோகமற்றது ஏங்க இப்ப ஏன் காசு ஜாஸ்தி பண்ண நிலக்கரி வாங்குறதுக்கு போறீங்க 2011க்கு முன்னாடி ஒட்டுமொத்த தமிழகமும் இருள்ல இருந்துச்சா எத்தனை இடங்கள்ல மின்வெட்டு எத்தனை மணி நேரம் மின்வெட்டு உடனே கொஞ்சம் பொறுத்துருங்க இவ்வளோ காலம் பொறுத்துருந்தீங்க இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துருங்க நான் சரி பண்றேன் சட்டமன்றத்தில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா பேசினாங்க சொன்னதை செஞ்சு காமிச்சாங்களா இப்ப சொல்றீங்களா நம்ம கிட்ட மின்சாரம் இல்ல மத்திய அரசை நம்பித்தான் இருக்கிறோம் என்ன பண்ணுனா 3 வருஷமா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தோம் அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறீங்க எதிர்கட்சி தலைவர் உங்களை விளாசுறாரு ஆனாலும் ஆமா நாங்க அப்படித்தான் பண்ணுவோம் இருக்கிறீங்கன்னா அப்ப உங்களுக்கு மக்களை பார்த்தா எப்படி இருக்கு மக்களுக்காக சேவை செய்ய தாங்க எங்க அரசு இருக்கு நீங்க மக்களை விட்டு ஒரு சில அரசியல்வாதிகள் மாசம் மாசம் மின்சார கட்டணத்தை உயர்த்துறது வருஷம் வருஷம் உயர்த்துறது இதுதான் நீங்க கொடுக்குற சேவையா நம்ம ஏற்கனவே திரு வில்சன் அவர்கள் என்ன சொன்னாங்க 3 மாசத்துக்கு ஒரு தடவை உயர்த்தணும்னு சொன்னாங்க ஆனா ஜெயலலிதா அம்மாவும் முடியாதுன்னுட்டாங்க எங்க அரசும் முடியாதுன்னு நம்ம வந்து உயர்த்த முடியாது 2017ல இருந்து 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சியில மின்சார கட்டணத்தை உயர்த்தல அப்புறம் எப்படிங்க அவங்க போகும்போது 1,17,000 கோடி கடன் வச்சுட்டு போனாங்க நம்ம ஆட்சியில இருந்து போகும்பொழுது எவ்வளவு கடன் வச்சிருந்தோம் 2011ல மின்சார துறையை எப்படி வச்சிருந்தோம் மின்சார வெறும் 8,000 கோடி ஆட்சி நடத்தி இருக்கிறாங்க
எங்கேயும் மின்வெட்டு இல்லாத அளவுக்கு மின்சாரத்தை கொடுத்துருக்குறாங்க. அவங்க பத்தாண்டு ஆட்சிக்கு முன்னாடி நாங்க வச்சது வெறும் 8,000 கோடி தான், புரிஞ்சுக்கோங்க. ஆனா பழையது கேரிட் ஓவர் ஆகுது, பழையது கேரிட் ஓவர் ஆகுது. இழப்பீடு வேற கடன் வேற. தெளிவா டேட்டாவோட நம்ம பேசணும், டேட்டாவோட தான் பேசணும். பழைய கேரிட் பாருங்க, என்ன 8,000 கோடி கடன், 50,000 கோடியில 8,000 கோடி தான் நாங்க வாங்கின கடன், மீதம் 42,000 கோடி முந்தைய அரசு. அதுக்கு முன்னாடி யார் இருந்தா, யார் இருந்தா சொல்லுங்க. திமுக ஆட்சிக்கு வந்தாலே மின்சார பிரச்சனை வரும் அப்படின்னு 2011 வரைக்கும் நமக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அட்லீஸ்ட் இப்ப 10 வருஷம் கழிச்சு நம்ம வந்திருக்கிறோம்ல, இந்த 3 வருஷத்துலயாவது இந்த மின்சாரத்தில் மின்சாரத்தால் நமக்கு பஞ்சாயத்து வரக்கூடாதுன்னு ஏன் என்ன எண்ணமே வரலை நமக்கு? மின்சாரம்லாம் சரியா தாங்க இயங்குது, எங்க மின்சார வெட்டு இருக்கு? அதெல்லாம் கிடையாது. அம்மா மேடம் சொன்னாங்க, ஏன் மின்சார கட்டணத்தை ஜாஸ்தி பண்ணீங்க? அவர் சொன்னார்ல சார், என்ன ஜாஸ்தி பண்ணிருக்கு, என்னங்க ஜாஸ்தி ஆயிருக்கு? 4.8% அதாவது மொத்தமே 5 புள்ளிக்கு கீழே தான் பண்ணிருக்கு. 1,000 ரூபாய்க்குன்னா எவ்வளவு வரும் யோசிச்சு பாருங்க. 1,000 ரூபாய்க்கு எவ்வளவு வரும் உங்களுக்கு? வேணா அந்த 1,000 ரூபாய் அப்படிங்கிறது சும்மா சாதாரணமா இருக்கலாம், ஆனா எங்களை மாதிரி 7.5% எவ்வளவு நாங்க எங்க போறது அப்படின்னு மக்கள் கேட்பாங்களா இல்லையா? மக்களுக்கு தான் அதெல்லாம் நீங்க மக்கள் கேட்கறாங்கிற போர்வையில நீங்க பேசுறீங்க. ரொம்ப வரவேற்கிறேன், மக்களுக்காக நீங்க பேசுறீங்க. என்ன யாரு கேட்பாங்க? நீங்க தான் கேட்பீங்க. நீங்க எதிர்கட்சி கேளுங்க, கேளுங்க. என்னங்க முன் தேதிட்டு எப்படி கொடுக்கலாம்? முன் தேதி இன்னைக்கு நான் இந்த 15 நாள் எனக்கு 500 ரூபாய் தான் வருமானம், 500 ரூபாய்க்குள்ள மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி இருப்பேன். இன்னைக்கு வந்து நீங்க நீ 500 ரூபாய் இல்ல 600 ரூபாய் கட்டணும்னா நான் எங்க போவேன்? 1st to 15th வரைக்கும் முன் தேதிட்டு ஏன் போடுறீங்க? அதுவும் தவறு இல்லையா? இங்க பாருங்க, தவறு எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே தவறு தான். இந்த தவறை வந்து ரேட்டிஃபை பண்றதுக்கு தான் அரசு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியே சார், 2020 இப்ப அந்த இது பாத்தீங்கல்ல, பிளக்கார்டு புடிச்சிட்டு நின்னாங்க வெளியில நின்னு, கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு நம்ம அத போராட்டம் பண்ணணும்ல. ஆமா, மறுபடியும் பாக்குறீங்களா? அது மட்டும் இல்ல, இன்னொன்னு வேற பேசியிருக்கிறாரு. மின்சார கட்டணத்தை வழக்கமா மின்சாரத்தை தொட்டாதான் ஷாக் அடிக்கும், ஆனா இப்ப மின்சார கட்டணத்தை பத்தி கேட்டாலே ஷாக் அடிக்குதுன்னு 2021 எலெக்ஷன்ல தேர்தல் அறிக்கையில கொடுத்தது வந்து நாங்க அதை வந்து இப்ப நாங்க வசூல் பண்ணல, அந்த 50 ரூபாய் நாங்க வாங்கல, புரியுதா? சரி, மாசம் மாசம் மின்சார கட்டணம் எடுப்ப ரீடிங் எடுப்பதுக்கு முன்னாடி ஏன் அதை பண்ணல சார்? அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். முயற்சி பண்றீங்களா? அப்ப நீங்க சொல்லிருக்கணும்ல, பணிச்சங்க ஆட்சிக்கு வந்தா இத பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம்ல நீங்க சொல்லிருக்கீங்க. இல்லங்க, பணிச்சுமைங்க, அதாவது இதுக்கு நிறைய ஸ்டாஃப் வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணுவோம். நீங்க ஆட்சிக்கு வந்தா பணச்சுமை, ஆனா அதிமுக ஆட்சியில இருந்தா மட்டும் அந்த சுமை எல்லாம் எதிர்க்க கூடாது. இல்லங்க, வந்து போர்டை புடிச்சிட்டு நீங்க பதவி விலகுங்க, நீங்க பதவி விலகுங்கன்னு வந்து கத்திக்கிட்டு இருப்போமா? என்னது சார் இப்ப இங்க பாருங்க, இப்ப ரீடிங் எடுக்கிறதுக்கு அதுக்கு அந்த அக்கவுண்ட் செக்ஷன் வந்து பெரிய அளவுல வந்து நிறைய ஆட்களை வந்து நியமிக்கணும். நம்ம கடன்ல சார், நம்ம ஏற்கனவே கடன்ல இருக்கோம், மறுபடியும் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாம தான் நம்ம கொடுத்தோமா வாக்குறுதியா நாங்க எடுப்போம்னு? அப்பெல்லாம் அது யோசிக்கலையா? எடுப்போங்க, எங்க ஆட்சிக்குள்ள ஒரு நாள் எடுப்போங்க. ஒரு நாள் எப்ப? இன்னும் 10 வருஷம் கழிச்சு வந்தாதானே 26ல நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம். அப்ப பண்ணுவோம். ஓ, அப்ப மறுபடியும் அதே வாக்குறுதி கொடுப்பீங்க? ஆள் பணி சுமையும் குறைச்சாச்சு. இல்ல, இதுல இன்னொரு தெரியுது, 26 வரைக்கும் வாய்ப்பு இல்ல. தெரியுங்க, பேமெண்டே ஸ்மார்ட் மீட்டரை பொருத்துவோம். அதாங்க, அது பீ கவர்ஸ் வேற. தொழில் துறை என்ன போய் நீங்க ரீடிங் எடுக்கறீங்க? இப்ப உண்மையிலுமே இதுதான் திமுக ஆட்சிக்கு 2026ல இதே ஒரு மௌனத்தையும் இதே ஒரு அமைதியும் மக்கள் உங்களுக்கு பரிசா கொடுக்கத்தான் போறாங்க, பார்க்கத்தான போறீங்க. ராஜ் காமராஜ் நாயுடு சார், 2011 மின்சாரத்துறையினாலதான் ஆட்சியை இழந்தீங்க,
2026லயும் அதே மின்சார துறையால தான் ஆட்சி இழப்பீங்கன்னு சொல்றாங்க. சிம்பிளா தான் இல்ல, அவங்க நல்ல ஜோசியம் பார்த்து பேசுறாங்க. நியூமராலஜி அம்மா இவங்களுடைய வாய்ஸ் மட்டும் கிடையாது சார், தமிழகத்தில் இருக்கக்கூடிய இருங்க சார், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இல்லத்தரசிகளுடைய வாய்ஸ் இது. அப்படியா? பரவாயில்ல, நாங்கள் இப்போ ஏற்றுனது 4.8% தான். இது ஒரு பெரிய அதிகமான. இன்னொன்று சொன்னாங்களே, போன வருஷம் எத்தனை பர்சன்டேஜ் ஏற்றுனீங்க, அதுக்கு முந்தின வருஷம் எவ்வளோ பர்சன்டேஜ் ஏற்றுனீங்க, மொத்தமாக 40% ஏற்றிருக்கீங்க, 150 மடங்கு ஏற்றிருக்கிறீங்க. 150 மடங்கு பாருங்க, நாங்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்தி நாங்கள் இன்னமும் அந்த பணத்தை எடுத்து எங்கள் வீட்டு கல்லாப்பேட்டியில் கொண்டு வச்சுட்டோம். பார்த்தீங்களா, நான் கேட்கவே இல்லை. நீங்கள் இதை சொல்கிறீங்கன்னா அப்போ இது மாதிரி ஏதோ நடந்திருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தை நீங்களே கிளப்புறீங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே உங்கள் அமைச்சர் தான் சொன்னார் 50,000 கோடி 30,000 கோடின்னு. சார், அவர் வேற ஒரு துறையில சொன்னாரு. அப்ப இந்த துறையில ஏதோ இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தை எதிர்கட்சி கேட்பாங்களா இல்லையா? 10 ஆண்டு கால ஆட்சியில மின்சார துறையில மட்டும் வச்சுட்டு போன கடனே 1,17,000. நீங்க என்ன பண்ணீங்க? நம்ம கடன் வாங்கணும்ல, 4.5 லட்சம் கோடி. இப்ப வரைக்கும் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறோம்ல, எதுக்கு வாங்கணும்? என்ன 4.5 லட்சம் யார் சொன்னாங்க? 4.5 லட்சம் கோடி வாங்கலையா? கடன் எவ்வளவு? ஆமாங்க, தமிழக கடன் எவ்வளவு வாங்குறீங்க? நாங்கள் 1,00,000 கோடியில் 50,000 வந்து வட்டி கட்டுறோங்க. ஏற்கனவே நீங்கள் வச்சுட்டு போன 5 லட்சம் கோடி நிதி நிலைமையை பெருக்கிறதுக்கு 50,000 கோடி வட்டி கட்டுறீங்க. சொத்து வரி ஏத்துறீங்க, வீட்டு வரி ஏத்துறீங்க, குப்பை வரி ஏத்துறீங்க, மின்சார கடன் தேத்தியாச்சு, பால் மாநகராட்சியில இவ்வளவு வரி ஏற்றியும் மாநகராட்சிக்கு மறுபடியும் அரசாங்கம் தான் 100 கோடி 200 கோடின்னு கொடுத்துக்குதே தவிர மாநகராட்சி சர்ப்ளஸா இல்லையே. காரணம் என்ன? அதை யோசிங்க, அதை சிந்திக்க மாட்டீங்க. எல்லாமே டிஜிட்டல் ஆகி போச்சு. 2,000 ரூபாய் நோட்டெல்லாம் போச்சு. டிஜிட்டல் ஆன பின்னாடி எப்படி இல்ல சார்? இப்ப சொல்லுங்க, ஒரே நிமிஷம். 4,000 கோடியில இங்க வெள்ளத்தை இது பண்றதுக்கான பணிகள்லாம் நம்ம பண்ணிருக்கிறோம், மழைநீர் வடிகால் எல்லாம் பண்ணோம்னு சொன்னோம். 4,000 கோடி எங்கன்னு கேட்க மாட்டாங்களா? போன டிசம்பர்லேயே கேட்டாங்க. இனி டிசம்பர் இனி 4 மாசத்துல வரப்போகுது, இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்களா? வேலை நடந்துகிட்டு இருக்கு. மின்சார கட்டணத்தை கேட்டா அப்படித்தான் பண்ணுவோங்கிறீங்க, மத்த வேலையை கேட்டா அப்படித்தான் பண்ணுவோம், அப்படித்தான் பண்ணுவோம். இல்ல இல்ல, உண்மையாலுமே இவ்வளவு இதா பேசுறீங்கல்ல, இந்த பேச்சினுடைய விளைவுகளை 2026ல நீங்க